தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து எலுமிச்சங்கார் ஆலயத்திற்கு தனியார் பேருந்து ஒன்று இரவு நேரத்தில் சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தில் ஏறிய வாலிபர் ஒருவர் தாராசுரம் பேருந்து நிறுத்தத்திற்கு முந்தைய ஸ்டாண்டிற்கு டிக்கெட் கேட்டுள்ளார். அந்த இடத்தில் பேருந்து நிற்காது என நடத்துனர் கூறியதும் அந்த வாலிபர் கோபத்துடன் ஏன் நிற்காது என கூறி பேருந்து சாவியை எடுத்துக்கொண்டார். மேலும் அந்த வாலிபர் தனது நண்பர்களுக்கு தகவல் கொடுத்து அவர்களும் அரிவாளுடன் வந்துள்ளனர். பின்னர் அந்த வாலிபரும் அவரது நண்பர்களும் அரிவாளை கொண்டு நடத்துனரையும் டிரைவரையும் தாக்கியுள்ளனர். இதில் டிரைவருக்கு கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. நடத்துனரையும் அரிவாளால் வெட்டிவிட்டு அவர்கள் தப்பி ஓடினார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் அந்த வாலிபர்களை தேடி வருகிறார்கள். மேலும் டிரைவர் மற்றும் நடத்துனர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.